காரணத்தால ஒரு பேருந்து நடத்துனர் பெண்மணி ஒருத்தவங்களை கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க எப்படி பொண்ணை கீழே இறக்கி விடலாம்? பாதி சொன்னா நீங்க பஸ்ல நீங்க 500 அதனா கீழே இறங்குமான அங்கனே இறக்கி விட்டுருக்கோம். ஏன் இவ்வளவு தூரம் வந்து இறக்கி விடுறீங்க? பேருந்து நடத்துனரும் பெண்மணியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரும் மதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நடத்துனர் கீழே இறங்க சொன்ன அந்த பெண் கர்ப்பிணியா இருந்ததாகவும் கூறப்படுது. தஞ்சாவூர்ல இருந்து ராஜகிரி போறதுக்காக தனியார் பேருந்துல பயணிகள் ஏறி இருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணி பேருந்துல ஏறினதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பேருந்து நடத்துனர் கிட்ட டிக்கெட்டுக்காக 500 ரூபாய் காசு கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா இத பார்த்த பேருந்து நடத்துனர் 500 ரூபாய்க்கு சில்லற எல்லாம் கிடையாது, நீங்க பாதி வழியில இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பசுபதி கோவில் போற இடத்துல அந்த பெண்மணியை கீழே இறங்க சொல்லி வலியுறுத்தினதா கூறப்படுது. இதுல அந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்ணா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த பஸ்ல பயணித்த வேறொரு பெண்மணிக்கும் நடத்துனருக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. பஸ்ல ஏறும் போதே சில்லற இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்காம பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா சில்லற இல்லாத காரணத்தால பயணிகளை கீழே இறக்கி விடுறது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் கண்டனங்களை எழுப்பியிருக்கிறதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து இந்த பேருந்து வீடியோ தொடர்பான வீடியோ வெளியாகி இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பயணத்துல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.